வர 23ஆம் தேதி சனிக்கிழமை சென்னை பல்லாவரத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடக்க இருக்கு. அந்த பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய 40 வேட்பாளர்களையும் அண்ணன் சீமான் ஒரே மேடையில் வச்சு அறிவிக்க இருக்கிறார். இந்த நாள் அப்படிங்கிறது வரலாற்றிலேயே மிக முக்கியமான நாள். லட்சக்கணக்கில் தமிழர்கள் ஒன்று கூடுவாங்க. சாதியா இல்லை, மதமா இல்லை, நாங்கள் தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் லட்சக்கணக்கில் தமிழர்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு நாள்னா அது அந்த 23ஆம் தேதி. இந்த நாளுக்காக தம்பிகள் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. அந்த நாளுக்காக சென்னையை நோக்கி ஒட்டுமொத்த மாண தமிழர்களும் பயணிக்க தொடங்கியிருக்கிறாங்க. இதனால் ஐஆர்சிடிசி ட்ரெயின் புக்கிங்கே ஸ்தம்பிச்சு போனது. இன்றைக்கி நம்ம புக்கிங் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதே சமயத்தில் நிறைய ட்ரெயின் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்குது. அதன் காரணமாக தக்கல் டிக்கெட் புக்கிங்லேயும் ரொம்ப ஒரு மும்முரமாக தம்பிகள் ஈடுபட்டுருக்கிறாங்க. வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்காரங்க பெரும்பாலும் வாகனத்தை ஏற்பாடு செஞ்சு போயிடுவாங்க. ஆனால் தென் மாவட்டத்தில் வந்து நாம் தமிழர் கட்சியினரை பொறுத்தவற்றை ரொம்ப செல்வாக்கு நாம் தமிழர் கட்சிக்கு தென் மாவட்டத்தில் தான். வட மாவட்டத்தை காட்டிலும் நாம் தமிழர் கட்சிக்கு அதிகமான ஒரு எழுச்சி செல்வாக்கு தென் மாவட்டத்தில் இருக்கும். நம்ம தென் மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகளை இதற்கு முன்னாடி 2016லேருந்து 19-21 பார்க்கும்போதே தெரியும். அப்படி ரொம்ப எழுச்சி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தென் மாவட்டம். அண்ணன் சீமான் முத முதல்ல நாம் தமிழர் கட்சியை வந்து தொடங்கினதே இந்த மதுரை பகுதியில் இருந்து தான். அதனால் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. இந்த நிகழ்வில் கலந்துக்கிறதுக்காக அவங்க ரயில் பயணத்தை மட்டுமே தான் நம்பி இருக்கிறாங்க. அதனால் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி பேசும்போது கூட சொன்னார், நாங்கள் ஒரே ட்ரெயினில் 100 பேருக்கு மேலே வரோம் தம்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை பதிவு செஞ்சார். அந்த மாதிரி தன்னெழுச்சியாக லட்சக்கணக்கான தம்பிமார்கள் இன்றைக்கி தலைநகரை நோக்கி படையெடுக்க தொடங்கியிருக்கிறாங்க. ஒரே காரணம்தான், தமிழர்களுக்காக, தமிழ் மண்ணுக்காக, இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டில் ஒரு தூய அரசியலை, ஒரு மாற்று அரசியலை படைச்சி காட்டணுங்கிறதுக்காக தான் இத்தனை பேர் வந்து தன்னுடைய பணியவும் விட்டுட்டு இந்த நாட்டை பிடித்த பிணியை போக்குவதற்காக சென்னையை நோக்கி வர இருக்கிறாங்க. இந்த நிகழ்வில் நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள், முன்னணி நிர்வாகிகள், பாசறை பொறுப்பாளர்கள், அதே சமயத்தில் வீரத்தமிழர் முன்னணியைச் சேர்ந்தவர்கள், இப்படி பல்வேறு அமைப்புகள், அதுபோல் நாம் தமிழர் கட்சி கூட இணக்கமாக இருக்கக்கூடிய பல்வேறு தமிழ் தேசிய அமைப்புகள் அப்படின்னு பலர் வந்து பங்கு பெற இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி போடக்கூடிய கூட்டத்துக்கு ஆண்கள் மட்டும்தான் வருவாங்க, இல்லை ஒரு குறிப்பிட்ட வயது உடையவர் தான் வருவாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆண்கள் வருவாங்க, பெண்கள் வருவாங்க, சின்ன பையன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையன் வந்து ஆர்வமாக உட்கார்ந்துருப்பான், குழந்தைகள், மழலையர்கள் வருவாங்க, பெண்கள், முதியவர்கள் எல்லாருமே அண்ணன் சீமான் முன்வைக்கக்கூடிய அந்த தத்துவத்தை, அந்த உரையை கேட்பறதுக்காக எழுச்சியோடு வருவாங்க. எப்பயுமே 2016 இருக்கட்டும், 19 இருக்கட்டும், 21 இருக்கட்டும், ஒரு முக்கியமான வரலாற்று நாள், அதுபோல் ஒரு மீண்டும் ஒரு வாய்ப்பு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இந்த நாட்டை காக்கக்கூடிய இந்த ஒரு படையில் நாமளும் ஒருத்தராக இருந்தோம் அப்படிங்கிற ஒரு மாபெரும் வரலாற்று வாய்ப்பை பெறுறதுக்காக எல்லாருமே வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த வருஷம் ஒரு ஸ்பெஷல், 2024 பொறுத்தவரை. ஏன்னா இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய மேடையில் அண்ணன் சீமான் வேட்பாளர்களை மட்டும் அறிமுகப்படுத்தலை, நாம் தமிழர் கட்சி போட்டியிட போகக்கூடிய தேர்தல் சின்னத்தையும் அவர் அறிமுகப்படுத்துவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மற்ற தேர்தல்களை காட்டிலும் இந்த தேர்தலில் எண்ணற்ற நெருக்கடிகளுக்கு நாம் தமிழர் கட்சி ஆளாக்கப்பட்டிருக்கு. அந்த நெருக்கடியெல்லாம் தாண்டி நாம் தமிழர் கட்சி வரணும் அப்படிங்கிற ஊக்கத்தை நாம் தமிழர் கட்சியினருக்கும், அண்ணன் சீமானுக்கும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய அத்தனை வேட்பாளர்களுக்கும் நாம் கொடுக்கணும். அந்த ஊக்கத்தை எப்படி கொடுக்க முடியும்? அண்ணே, தைரியமாக போராடுனே, தைரியமாக நீ நில்லுனே, நாங்கள் ஓம் பக்கம் நிற்கிறோம் அப்படின்னு மக்கள் தன்னெழுச்சியாக லட்சக்கணக்கில் திரண்டு நிற்கணும். அதுதான் அண்ணன் சீமான் வந்து போடக்கூடிய இந்த கூட்டத்தில், இந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் மக்கள் அத்தனை பேரும் தன்னெழுச்சியாக கலந்துக்கணும். மக்களின் ஆதரவு நாம் தமிழர் கட்சிக்கு தான் அப்படிங்கிறத செவில் அரைஞ்ச மாதிரி பிற கட்சிகளுக்கு நம்ம காட்டணும். அதே சமயத்தில் அண்ணன் சீமான் வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு ஊர்களுக்கும் வருவார். தன் வேட்பாளர்களுக்காக தன் கட்சியை, கொள்கையை முன் வச்சு வருவார். அந்த சமயத்துலேயும் தன்னெழுச்சியாக மக்கள் திரண்டு தங்களோட ஆதரவை காட்டணும். நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துவது மட்டுமல்ல, நாம் தமிழர் கட்சியினருக்கு ஊக்கம் அளிக்கணும். தனிச்சு நிற்கக்கூடிய, எந்த சமரசமும் இல்லாமல், பணத்துக்கு விலை போகாமல் நிற்கக்கூடிய, ஒரு தலைவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறதான் என்னோட கோரிக்கை. இலக்கு தொலைக்காட்சி சார்பில் நாமளுமே டிக்கெட்டை போட்டுட்டோம், டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 23ஆம் தேதி களத்திலிருந்து பல்வேறு தகவல்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிற தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.